வணக்கம் நண்பர்களே நம்மளுக்கு பார்க்க போற டாபிக் வந்து கால்குலேஷன் இன்வால்விங் யூனிட்ஸல் டைமென்ஷன்ஸ் சரிங்களா ஓகே அப்படின்னா என்னன்னா இதுல மிக முக்கியமாக உங்களுடைய புக்ல வந்து ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து டென்சிட்டி கால்குலேட் பண்றது இன்னொன்னு வந்து பிராக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கல ஆனாலும் அதில் நான் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் நான் நானே கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா உங்களுக்கு இந்த நீட்டு ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுத்துருக்கேன் ஓகே இப்ப பாருங்க இப்ப பாக்க போறது பிராக்ஸ் ஈக்குவேஷன் இது முக்கியமான ஈக்குவேஷன் ஆக்சுவலா இது என்ன ஈக்குவேஷன் இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க எங்கிருந்து ஒன்றா வச்சுக்கோங்களேன் கரண கிடையாது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா எஃப்சிசி பிசிசி சொன்னா பாடி சென்டர்ட் கியூபி அந்த மாதிரி நிறைய சொல்லிருப்போம் நம்ம வந்து மொத்தம் செவன் டைப்ஸ் படிச்சோம் ஞாபகத்துங்களா இல்லையா அந்த மாதிரியான டைப்ஸை கண்டுபிடிக்கிறது என்னது இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் அவ்வளோதான் எப்படி நம்ம உடம்புல போன்ஸ் ஃப்ராக்சர் ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது எக்ஸ்ரே யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலையா அதே மாதிரி எந்த மாதிரியான டைப் அந்த கிறிஸ்டல் ஒரு கிறிஸ்டல் புதுசாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த சாம்பிள் இருக்கிற அந்த டைப்ஸ் வந்து எந்த மாதிரி கிறிஸ்டால்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்றோம் சரிங்களா டெட்டர்மைன் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இது ஒரு மாதிரி கேட்கலாம் விச் மெத்தட் இஸ் யூஸ்ட் ஃபார் த டெட்டர்மைன் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் அவ்வளவுதான் சரிங்களா சரி சார் இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் வேற ஒன்றும் கிடையாது இந்த எக்ஸ்ட்ரா டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ்ல நமக்கு என்னென்ன முடிவு அதாவது என்னென்ன வேல்யூஸ்லாம் கிடைக்குதோ அந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் ஒரு கிறிஸ்டல் இன்டர்னல் ஈக்குவலான டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் அழைச்சி சொல்லியிருக்கேன் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி இன்னொரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க கீழே அப்போ இந்த ரெண்டு லேயருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அதாவது ஒரு கிறிஸ்டல்ல ரெண்டு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு லேயருக்கு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண முடியும் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் நமக்கு இந்த லேண்டா தெரியணும் என் தெரியணும் அதே மாதிரி தீட்டை தெரியணும் தெரிஞ்சுதான் செய்யலாம் டி கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இப்ப நான் யூஸ் பண்ற அந்த எக்ஸ்ரே இருக்கு அந்த எக்ஸ்ரேனுடைய வேவ்ல எனக்கு தெரியல ஆனா டிஸ்டன்ஸ் தெரியும் அது மாதிரி என் தெரியும் தீட்டா தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன செய்யலாம் லேம்டாவையும் கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளவுதான் விஷயம் அப்ப மொத்தம் நாலு விஷயங்கள் இருக்குது ஒன்னு என்ன இன்னொன்னு வந்து லேம்டா இன்னொன்னு வந்து டி அடுத்து இன்னொன்று வந்து தீட்டா இந்த நாலு விஷயங்கள்ல மூணு தெரிஞ்சா போதும் என்ன செய்யலாம் இன்னொன்று வந்து மிஸ்ஸை கண்டுபிடிச்சிட முடியும் இவ்வளவுதான் சரிங்களா அதுக்கு தான் இந்த பிராக்ஸ் இக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலயும் முக்கியமா நம்ம எதை கண்டுபிடிப்பு பார்த்தோம்னா டி வந்து கண்டுபிடிப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ டி நான் என்ன நான் இன்டர் பிளேன் ஆர் டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நான் ரெண்டு லேயருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் ஒரு கிறிஸ்டல்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ நெய்பரிங் லேயர் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் அப்புறம் ரெண்டுத்துக்கு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இன்டர் பிளேனா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த டினா என்ன என்னன்னா என்ன லேம்டனா என்னது தீட்டனா என்னன்னு பார்க்கலாம் என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் சரிங்களா ஆர்டர் ஆஃப் ரெஃப்ளக்ஷன் என்னன்னா வேற கிடையாது இப்போ எக்ஸ்ரே வந்து இதான் நம்ம கிருஷ்ணன் வச்சுக்கோங்க இங்கிருந்து வந்து விழுந்து வச்சுக்கோங்க விழும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பட்டு போகுன்னு வச்சுக்கோங்க இதுதான் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரெஃபிளக்ஷன் அதுக்கடுத்து அதே இன்டென்சிட்ட கொஞ்சம் வந்து விழுந்து வச்சுக்கோங்க இப்ப அடுத்த ஏற பட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னோட ஆங்கிள் மாறுமா இல்லையா அப்ப இது என்னன்னா செகண்ட் ஆர்டர் ஆஃப் ரெஃபிளக்ஷன் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா அப்ப என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் ரெஃபிளக்ஷன் அடுத்து லேம்டாங்கிறது நான் சொன்ன மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ற அந்த எக்ஸ்ரே இருக்கு இல்லையா இன்சிடென்ட் ரே அதனுடைய வேவ் லெந்த் அவ்வளவுதான்

இதான் என்னது இந்த தீட்டான்னு சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது ஓகே ரைட் அதுக்கடுத்து டிங்கிற சொல்லியாச்சு இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ் இவ்வளவுதாங்க விஷயம் சரிங்களா இப்ப ரெசிடன்சி பண்ண நான் ஒரு சம் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இது எங்கெல்லாம் அப்ளிகேஷன் ஆகுது எங்க யூஸ் ஆகுதுன்னு சொல்ல போறோம் இப்போ அவருடைய அப்ளிகேஷன் பாருங்க டு கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் எஜஸ் ஆஃப் த யூனிட் செல் அதாவது யூனிட் செல்னுடைய ஒவ்வொரு ரெண்டு ஆடுகள் உள்ள எஜ் சொல்லுவோம் ஏதாவது டிஸ்டன்ஸ் சொல்லுவோம்னா ஏஜஸ்ன்னு சொல்லுவோம் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி தான் டி இன்டர் பிளேனர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இன்ஸ்டன்ட் ரேவோட ஒரு எக்ஸ்ரே உடைய வேவ் என்ன கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் வேரியஸ் விஷயத்தை நம்ம செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் சரி இது எப்படி ஒரு சம்மில் அப்ளை பண்ணுறது இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க இந்த டைஃப்ராக்ஷன் ஆஃப் எ கிறிஸ்டல் ஆஃப் பேரியம் வித் எக்ஸ்ரே ஆஃப் வேவ்

அது ெண்டி செவன் டிகிரி டிகிரி எயிட் மினிட்ஸ்ல அந்த டைப்ராக்சன் நடக்குது அப்படி நடந்ததுனா அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லப் போறாங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எப்போனே ஒரு சம்ம வாச உடனே ஒரு ரெண்டு தடவை ரீட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு என்ன குடு செய்யணும் அது தனியாக எடுத்து எழுதிடணும் கிவன் செய்யணும் கிவன் டேட்டாவே தனியாக எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஓகே பாருங்க என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் நாங்கள் என் ஒன் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஃபார்மலாம் என்ன சொல்லியிருக்கோம் என் லேண்டாஸ் ஈகுவல் டூ டி சைன் டீட்டா என்னென்ன என்ன சொன்னேன் ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாம் அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ என் ஒன் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரே கிளியா எக்ஸ்ரே அதனுடைய வேவ் லெந்த் இவ்வளவு டூ பாயிண்ட் டூ நைன் ஆம் ஸ்ட்ராங் அதுக்கு அடுத்து தீட்டா ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இவ்வளவு டுவெண்ட்டி செவன் டிகிரி எயிட் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க எழுதியாச்சு அதுக்கடுத்து நம்மளுடைய நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க வாட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைஃப்ரட்டட் பிளேன்ஸ் அப்ப டி கேட்டிருக்காங்க சரிங்களா இன்டர் பிளேனர் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஃபார்முலா என்ன என் லம்டா சிக்கல் டூ டிசைன் நமக்கு இப்போ என்ன தேவைப்படுது என் தெரியும் லேம்டா தெரியும் திட்ட தெரியும் டி மட்டும் தேவைப்படுது அப்ப ஃபார்முலா என்ன செய்ய போறோம் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் அப்ப என் லம்டா சிக்கல் பை டூ சைன் தான் எழுதியாச்சு இவ்வளவுதான் விஷயங்க சரிங்களா ஓகே நம்முடைய லாக் டேபிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சைன் டிட்டா வேல்யூஸ் காஸ்ட் வேல்யூஸ் எத்தனை கொடுத்துருப்பாங்க லாக் ஆண்டிலாக இருக்கும் சைன் வேல்யூஸ் கண்டிப்பா இருக்கும் அதுல நீங்க சைன் டுவெண்டி டிகிரி எயிட் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா

டூ இன் டூ போட்டாச்சு சைன் தீட்டா சைன் ஓகே தீட்டா எவ்வளோவு டொண்ட்டி செவன் டிகிரி எயிட் மினிட்ஸ் வேலையை நம்ம கொடுத்தாச்சு அப்போ இதுதான் நம்ம சைன் ஃபுல் வேலையிலனு செய்ய போகிறீங்க ஏதோ தூக்கி போட்ட வேண்டியது தான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவ்வளோ தாங்க விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ நைன் இதே நம்பர் ரெண்டு பெருக்கி பார்த்துக்கோங்க ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் டூ சரிங்களா அப்போ மல்டிபிள் என்ன கிடைக்கிது ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் டூ கிடைச்சிருது இது நீங்க அப்படியே அடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ரெண்டுத்துக்கு லாக் எடுத்து டிஃபரன்ஸ் பார்த்து அதெல்லாம் தேவை கிடையாது சரிங்களா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பாருங்க டூ பாயிண்ட் டூ நைன் கிடச்சிங்க ஹோல் நம்பரை மாத்துங்க டெசிமினர் இருக்கு இல்லையா ஹோல் நம்பரை மாத்துங்க அப்ப என்ன நினைக்கும் நைன் டென் பவர் மைனஸ் டூ நிறுத்தலாமா எஸ்

ஒன் ஆம் ஆல் ஓகேங்களா சரி இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஒரு டேட்டாஸ் கொடுக்குறேன் இந்த டேட்டாஸ்க்குள்ள ஒரு ஆன்சரை போட்டு பார்த்து ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன் ஓகே இப்ப பாருங்க என் டு ஒன் அப்போ ரிஃப்ளெக்ஷன் லேம்டா கொடுத்துட்டேன் டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்தாச்சு எக்ஸ்ரே உடைய லேம்டா அதே மாதிரி எந்த வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டிகிரி நைன் மினிட்ஸ் அதே மாதிரி பின்னாங்க இதே தான் கிட்ட கிட்ட வேல்யூஸ் மட்டும் வேற மாதிரி கொடுத்துருக்கேன் கொடுத்திருக்கேன் டிவ் என்னது கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இப்போ டிஸ்டன்ஸ் அது மாதிரி சைன் நான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்டுருக்காங்க தேவையில்லை சைன் டுவென்ட்டி எயிட் டிகிரி நைன் மினிட்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபார்ம்ல சப்ஷிப் பண்ண போகிறீங்க ஆன்சர் என்னங்கிறத சொல்ல போகிறீங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் நாளைக்கு நுரு பார்க்கலாம் பை பை பைரத்தான்